ஹலோ விவர்ஸ், எஸ்என் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். கேரட் பாயசம் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம கேரட் பார்த்திங்கன்னா இப்போ சீப்பாக கிடைக்குது. இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கேரட் ஒரு கப், சுகர் ஒரு கப் தேவையான அளவு. உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய், பால் ஒரு லிட்ரு, நம்ம 2 ஸ்பூன் வானலில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கேரட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா அது வந்து ஒரு அதோடய ஸ்மெல்லு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் நமக்கு அந்த கலர் நேச்சுரல் கலர் வர்றதுக்கு கொஞ்சம் சுகர் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பால் கை வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் நல்லா பால் வந்து 1 லிட்டர் பால் எடுத்தோம்னா 3/4 லிட்டர் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்ட காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா திக்காக இருக்கணும் பால். பால் நல்லா கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். கலர் பாருங்கள், சூப்பராக சேஞ்ச் ஆகுது. நல்லாவா சூப்பராக இருக்குது கலர். ஏலக்காய் பொடி தூவிக்கணும். அது ஸ்கிப் ஆகிடுச்சு சொல்லிக்கிறேன். ஏலக்காய் பொடி அந்த ஸ்டேஜில் போட்டுக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். பாயசத்துக்கு எப்படி தாளிக்கிறோமோ அந்த மாதிரி முந்திரி பருப்பு, திராட்சை, இல்லை நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். அவ்வளோதான், கேரட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக 2 நிமிஷத்தில் வீட்டில் நம்ம ஒரு ஸ்வீட் செய்யணும்னா சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கெல்லாம் சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் எஸ்என் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.